தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ராசிபுரம் அருகே ஏடிஎம்மில் வெல்டிங் மெஷினை வைத்து உடைத்து பல லட்சம் கொள்ளை என தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் தரணி பாபு. தரணி பாபு, ராசிபுரம் பகுதியில் ஏடிஎம்ல கொள்ளை நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு, அதோட மதிப்பு ஏதாவது தெரிஞ்சிருக்கா, தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அதாவது ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் வந்து இயங்கி வருகின்ற இந்தியா நம்பர் 1 என்ற ஏடிஎம்ல இரவு நேற்று இரவு வந்து மின்சாரத்தை துண்டித்து சிசிடிவி கேமராங்களுக்கு பெயிண்ட் அடித்து வெல்டிங் மிஷின் வைத்து ஏடிஎம் வந்து கொள்ளை முயற்சி ஏற்பட்டதாக வந்து தகவல் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் ஆயன்பட்டி போலீஸார் வந்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டுருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அந்த மெட்டாலா பகுதியில் இந்தியா 1 ஏடிஎம் வந்து செயல்பட்டு வருது. அது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸின் ஸ்டாப் அருகே வந்து முக்கியமாக அந்த பேருந்து நிறுத்தம் அருகே இது வந்து இந்த ஏடிஎம் இருக்குது. இங்கே மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று 20 மணி பார்த்தீங்கன்னா 2 மணி அளவில் வந்து ஒரு மர்ம நபர் வந்து அந்த ஏடிஎம் சென்டருக்குள்ளே உள்ளே போந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கேமராவுக்கு வந்து பெயிண்ட் அடித்தோம். வேற அங்கே கொண்டு வந்த அந்த வெல்டிங் மிஷின் மூலயமா அந்த வந்து ஏடிஎம் வந்து உடைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இரவு நேரத்தில்னால அங்கே வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டு அவன் வந்து தப்பிச்சா சொல்கிறாங்க. இது குறித்து ஆயில்பட்டி காவல்துறைகிட்ட வந்து நம்ம கேட்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவன் கையில் இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சம்மந்தமாக அவங்ககிட்ட கேட்கும்போது எவ்வளோ லட்சம் பணம் பறிமுதல் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே அளிக்க மறுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அங்கே வந்து பணம் பறிமுதல் ஆகியிருக்கா, அவங்க திருடப்பட்டிருக்கா என்பது குறித்து மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த பகுதியில் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து அவங்க பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தரணி பாபு, நீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவர் ஒருவர் தான், ஒரு நபர் அப்படின்னு சொல்றீங்க. சிசிடிவி கேமரா அடிப்படையில எத்தனை பேர் அப்படிங்கிற தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா? சரியான விவரங்கள் என்ன? இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்களா? அது தொடர்பான ஏதாவது உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கா? அது பாத்தீங்கன்னா பூர்ணிமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள அவங்க இருக்க போனது ஒரே ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் தான் வந்து அந்த சிசிடிவில பதிவாயிருக்காரு. ஆனா இவர் கூட யாராவது வந்திருக்காங்களா என்னன்றது வந்து காவல்துறை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கேமராக்கு பெயிண்ட் அடிச்சதுனால இந்த வந்தால் உள்ள போயிருக்கிற அந்த விஷயம் வந்து இவன் அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. அந்த பதிவான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காவல்துறை வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தொலைக்காட்சிக்குமே தரத்துக்கு மறுத்துட்டாங்க. ஆனா புகைப்படமும் அந்த வீடியோவும் வந்து காவல்துறை கிட்ட கையில இருக்குது. மேலும் அந்த பணம் வந்து கேட்டாலும் எதுவும் கொள்ளை போகல அப்படின்றாங்க. ஆனால் இப்போ ஒரு சில பேர் அதை வந்து இங்கே கொள்ளை முயற்சி நடந்திருக்குது, ஒருத்தர் கொள்ளை போயிருக்குன்றாங்க. அதை சம்மந்தமாக காவல்துறையில் கேட்கும்போது இவருக்கு எந்த ஒரு தகவலுமே அவங்க அளிக்கலைன்றது தான் முக்கியமான தகவல். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தரணி பாபு.